அபி, நீ டெய்லி காலையில ஒரு முட்டை கட்டாயம் சாப்பிடணும், டாக்டர் சொல்லிருக்காரு. சாப்பிடுற கண்ணா, அப்பா சொல்றாருல. நான் உன்னை கேட்க போறேன், நீங்க ரெண்டு பேரும் பதில் சொன்னாதான் நான் முட்டை சாப்பிடுவேன். ஓகே, கேள். எத்தனை முட்டை சாப்பிட்டா எனக்கு அப்பா மாதிரி மீசை வரும்? ஆயிரம் முட்டை சாப்பிட்டா அப்பா மாதிரி மீசை வரும். அப்போ அம்மா முட்டையே சாப்பிடலையா? ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, முக்கியமான ப்ரோக்ராம் மல்லிப்பூ தான். சீ, தினமும் மல்லிகைப்பூவா? மனுஷன் வாழ்றதே மல்லிகைப்பூ தானே பிரதி. பிரடி, ஐ வில் கம் வித் மல்லிப்பூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு ஹால் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஐ சீ, ஒன் மினிட். அதெல்லாம் சால்வ் பண்ணலாம், யூ டோன்ட் வரி. ஆமா, ஆ வா வா. வரி சார். இவர தான் எங்க பாஸ் ராஜேஷ். மிஸ்டர் நாராயண், glad to meet you sir. Fine. இவங்க மிஸ் கேப்ரி. Hello. இது ஆப்பிள் ஜூஸ். Please take your seat. Thank you sir. Please. Okay. Sorry. I'm late. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க லேட்டா வந்தது நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் இவங்களோட பேசிட்டு இருக்க முடிஞ்சது. இவங்க நல்ல 36 24 36. அவங்க டெலிபோன் நம்பரை சொன்னேன். மிஸ்டர் நாராயண், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்க கம்பெனி கண்ட்ரோல் இருக்கிற 3 ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க தான் ரெகுலரா டான்ஸ் பண்றாங்க. மிஸ் கேப்ரி. ஹலோ. ஹலோ. சார், இப்பெல்லாம் போலீஸ் தொல்லை தாங்க முடியல. இத்தனைக்கும் கேப்ரி டான்ஸுக்கு லீகலா பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கேப்ரி டான்ஸ்னா கலட்டா வரதம் செய்யும். அது நீங்க ஆடினா வரும், அவங்க ஆடினா வருமா? லுக் ஜென்டில்மேன், ஒரு கலையோடு இன்னொரு கலையை கம்பேர் பண்ணாதீங்க. எந்த கலையும் இழிவானது இல்ல. கேப்ரே புரிஞ்சுக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வேணும். எனக்கு மென்டலும் இருக்கு, மெச்சூரிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் மெச்சூர் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. சொன்னாங்க. மிஸ்டர் நாராயண், டோன்ட் வரி, உங்க விஷயமா நான் எஸ்பியோட பேசுறேன். தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு டெலிஃபோன் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ராஜேஷ் ஹியர். நான் தான் பிரீத்தி பேசுறேன். ஓ மை ஸ்வீட் ஹார்ட், மல்லிப்பூ ப்ரோக்ராம் சாயந்தரம் தானே? இப்போ மூட் வந்துருச்சா? விளையாடாதீங்க, சாயங்காலம் நீங்க வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன். வை, என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, உடனே வர சொல்லி போன் பண்ணாங்க. நான் இப்ப போய்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிடாது, நீ தைரியமா போயிட்டு வா. யூ டோன்ட் வரி, யூ ஆர் நாட் எ சைல்ட். சே, போன உடனே அம்மாவுக்கு பிறகு போன் பண்ணு. ஓகே. மல்லிப்பூ மோந்து பாக்காம வச்சுட்டா அது வேஸ்ட். சிகரெட் கடைசி இடுப்பு இழுக்காம எரிஞ்சிட்டா அதுவும் வேஸ்ட். ஒரு கல்யாணமான வாலிபன் டபுள் கட்ல தனியா படுத்திருந்தான்னா அது டோட்டல் வேஸ்ட். இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஏற்பாடு செய்யாம இப்படி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிறியா? இது அக்கிரமமான வேஸ்ட். கரெக்ட். பக்தா, நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற? என் கூட வா, இன்னைக்கு உன் சாயந்தரம் வேஸ்ட் ஆகாம நான் பாத்துக்கிறேன். டேய் ராஜேஷ், ஓவரா குடிக்காத, கணக்கு கரெக்டா வச்சுக்க. இது உனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு, எனக்கு இப்போதான் மூணாவது ரவுண்டு. நான் உனக்கு கேப்பேன், சொல்லுவேன். இது என்னடா இது? நீயே சொல்லு. புரியல, பிராண்டி அப்படின்னு நினைப்பேன், அது பிராண்டி இல்ல, இது வாழ்க்கை. இதுல ஏன் நம்ம சோடாவை கலக்குறோம்? இந்த பிராண்டிங்கிறது வாழ்க்கை, நான் இந்த சோடாங்கிறது கண்ணீர் மாதிரி. கண்ணீரும் வாழ்க்கையும் கலந்திருந்தாதான் வாழ்க்கை ருசியா இருக்கும். ஓடி சார். ஏய், நானே நொந்து போயிருக்கேன், சந்தோஷமா ஏதாவது இருந்தா சொல்லு. சரி, அப்ப பொம்பளைங்களை பத்தி பேசுவோமா, இல்ல பூக்களை பத்தி பேசுவோம், இல்ல கின்னஸ் புஸ்தத்தை வாங்கி அதிகமா முத்தம் கொடுத்தவ யாருன்னு அட்ரஸ் தேடி போவேன். என்ன சொல்ற? சுமாரா, சந்தோஷம் சொன்ன உடனே பொம்பளை தானா? பின்ன அட்டாமிக் எனர்ஜி பத்தி பேசினா உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? ராஜேஷ், பொம்பளைங்களே இல்லைன்னா ஆம்பளைங்களுக்கு ஆறுதலே கிடைச்சிருக்காதுப்பா. போட, பொம்பளை இல்லைன்னா ஆம்பளுக்கு ஆறுதல் தேவையே இருந்திருக்காது. சபாஷ் மச்சிய, பரவாயில்ல பண்ணி. சாதாரணமா எனக்கு மூணாவது ரவுண்ட் முடிஞ்சாதான் பிலாசபி வரும். நீ முதல் ரவுண்ட்ல பின்னி உதறிட்டேனியா? பிரமாதம் இல்லாவ, நீ குடிச்சிருக்கியா? சரி வா, கிளம்பு. எங்க? Bobby, Bobby, Bobby,
Thank you.
பார்த்து வைக்கிறீங்களா? நான் பார்த்து வைக்கட்டுமா? உங்க இஷ்டம். சூடா இருக்கும்போது சாப்பிடுங்க. Thank you. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல? ஐ மீன் வாழ்க்கையை பத்தி. நீங்க தனியா தான் இருக்கீங்களா? இல்ல, நான் தனியா இல்ல. என்னோட கனவுகளோட என்னோட ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதற்கட்டும் எனக்கு மழைக்காலம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்காது. ஏ? மழைக்காலத்துல கொடை இல்லாம வெளியவும் போக முடியாது, துணை இல்லாம வீட்டுக்குள்ளயும் இருக்க முடியாது. எனக்கு வெயில் காலம்னா கூட தாங்கிக்க முடியும், ஆனா மழைக்காலம்னா பொறுக்கவே முடியாது. என்ன குளிரு! இந்த மழைக்காலத்துல கதகதப்பா இருக்கிற இடம் மூணு, அது எதுன்னு சொல்லுங்க. கிச்சன், அப்புறம் கம்பளி, அப்புறம் thank you.
Hello. Hello. Rajesh, how are you? I'm fine, Prithi. How are you? I'm fine. Abhi, ungalodu pesnuma. Appa. Appa, eppadi irkinga appa? Na nalla irukkenma. Nee eppadi irukka? Na nalla irukkappa. Sari. Amma ku phone kodu. Prithi, unga amma eppadi irukanga? Na bayindathu maathiri onnu nadakkala. Amma ku mild attack da. Na iniki moonavu tharave ungalodu pesa muyarchi pandra. Neenga office la romba busy ah irundirpeenga la. ஃபோன் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்களா எப்படி தெரியும் உங்களுக்கு என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் உங்க பேர்ல தானே இருக்கு இப்போ நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ற எனக்கு இது பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன வாங்க போங்கன்னு சொன்ன நீங்க இப்போ வா போன்னு சொல்றீங்களே அது பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு சேர்த்து டிஃபன் பண்ண போறேன் எப்போ வரீங்க? I'm sorry. நான் ஆபீஸ்க்கு போறேன். ராஜேஷ் ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக போய் செல்லலாம். ஆனா பொண்ணு வேணாங்கிறதுக்காக போய் செல்ல கூடாது. இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போக முடியாது. வை வை. இன்னைக்கு சண்டே. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க இங்க வரீங்க. லுக் கேப்ரினா. Just for fun, I say. Thank you.
உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? எனக்கு அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம், இன்னும் பிடிக்காது பைத்தியம். சரி, உனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது? ரெண்டும் ஒண்ணுதா. அப்படின்னா? உங்களை பாக்குறதுக்கு முன்னால எனக்கு பிடிச்சது தனிமை, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்காதது தனிமை. அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கேப்ரி, நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். என் வைஃப் ஃபோன் பண்ணுவா, நான் இல்லைன்னா நல்லா இருக்காது. இல்ல, நீங்க போக கூடாது. ஏய் கேப்ரி, இட்ஸ் டூ மச். உங்களை நான் போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. ராஜேஷ், 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 என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ அலோன். ப்ளீஸ். ஓ காட்.
ரஜேஷ், இப்ப நான் விசில் அடிச்சேன் ஒரு இங்கிலீஷ் சாங் பழசு கேட்டிருக்கியாத, தி ஐல் ஆஃப் கேப்ரி. நல்ல சாங் அது. ஏன் பிடிக்கல? என்னப்பா காலைல இருந்து ஒரே சீரியஸா இருக்கிற, பேசவே மாட்டேன்ற. ஏய், உனக்கு ஒரு ஜோக் ஒன்னு சொல்லணும் இருந்தேன். ஒரு தமிழ் பண்டிட்டு தனக்கு தொண்டை சேரலன்னு டாக்டர் கிட்ட போனார். டாக்டர் வாய தரனார், இவர் ஆனார். நான் போறாது இன்னும் தரனார், இவர் ஆனார். இல்ல இதுக்கு மேலே தரனார் டாக்டர், இவர் ஆனார். இதுக்கு மேலே வாய தரன் டாக்டர் சொன்ன உடனே பண்டிட் என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா வைத்தியரே, நீர் என்ன என் வாயுள் நாக்கை பாக்கிறீரா அல்லது நடக்க பாக்கிறீரான்னு கேட்டாரா? என்ன கொழுப்பியா அந்த பண்டிட்டுக்கு? ஏன் சிரிப்பு வரல உனக்கு? அந்த பண்டிட்ட முன்னாடி தெரியுமா? என்னப்பா ரியாக்ஷன் இல்லாம இருக்க? இந்த அரசியல்வாதி ஜோக் ஒன்னு சொல்லுன்றது உங்ககிட்ட. அவன் என்ன என்னப்பா காலையில ரொம்ப சீரியஸா இருக்க? சரி, சம்திங் ராங் வித் யூ டுடே. நான் வரேன். Come on, my sweetheart. எப்போ வந்தீங்க? 4 மணிக்கே வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, நாங்க இல்லைன்னா கூட வீட்டை நல்லா வச்சிருக்கீங்களே. யூ ஆர் ஆல்வேஸ் நீட். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டேன். நல்லா தூங்குனீங்களா? தூக்கத்துல கனவு வந்ததா? கனவுல நான் வந்தனா? கேக்குறல்ல. எனக்கு கனவே வரதில்ல. கனவெல்லாம் உனக்கு தான் சொந்தம். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கனவுதா. உங்களுக்கு தெரியாதா என்ன கனவு? சப்தங்கள் காயப்படுத்தாத ஒரு இடத்துல அழகான தென்னை மரங்களுக்கு நடுவுல ஒரு அழகான வீடு கட்டணும். ராத்திரியில நட்சத்திர வெளிச்சத்துல நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும். காலையில குயில் சத்தம் கேட்டு கண் விழிக்கணும். அங்க மயில் வளர்க்கணும், முயல் வளர்க்கணும். வாழ்க்கைய அழகுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு இதுதான். அப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? நிச்சயமா. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இல்லனா இப்படி இடைவெளி விடுவீங்களா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல? அரசாங்கத்துல கூட ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல தான் இடைவெளி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இல்ல. ரஜேஷ், ஒரு வேடிக்கை ஒண்ணு கவனிச்சியா? அந்த காலத்துல தேவதாஸ் குடிச்சான், இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம்? அவன் பக்கத்துல நாயோட குடிச்சான், நான் உன்னோட குடிக்கிறேன். ஜோக்கிங் ஐசே. அதுல பாது, அவன் காதல் தோல்வியை தாங்க முடியாம குடிச்சான். நமக்கு ஓவர் காதல் தொல்லை, அதனால குடிக்கிறேன். மூணாவது ரவுண்ட் முடிஞ்சிருச்சுல, ஆரம்பி. ராஜேஷ், இது வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறப்பா. 12 வயசுல இருந்து பொம்பளைங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சாளுங்க. யாருக்கு 12 வயசா இருக்கும்போது? எனக்குதான். மீச முளைக்காத இந்த சிறுவனை பார்த்து பொம்பளைங்களுக்கு காதல் முளைச்சு போச்சுப்பா. அலைச்சலோ அலைச்சல்,
அந்த வயசுல என்ன குளிப்பாட்டுறதுக்கு எப்படி அலைவாங்க? உங்களை முதல்ல காதலிச்ச பொண்ணு யாரு? பத்மினி. உத்தமபுத்திரன் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன், அப்ப அவங்க முல்லை மலர் மேல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, என்ன பார்த்தாங்க அவ்வளவுதான். அப்படியே சிவாஜி விட்டு என் பக்கத்துல வந்துட்டாங்க, போட்ல இருந்து இறக்கி தண்ணியில வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க தண்ணியில நடந்து வந்தாங்க, அன்னையில இருந்து நான் தண்ணியில முதக்கறேன். அப்புறம் காதலிச்சது யாரு? பக்கீசா. அப்படி மீனா குமாரி. ஹிந்தி மீனா குமாரி. ஆமாப்பா. அவங்க பாரு, மெட்ராஸ் ஒரு நாள் ஷூட்டிங் வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன காதலிக்க வர்றாங்க. எப்ப பாரு என்ன பார்த்து அம்மா பியாரு கருத்தா பியாரு கருத்தானா, நான் என்னத்த கருத்தா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படிதான் நமக்கு இப்போ இந்த பொம்பளைங்களால லெட்டர்ஸ் போன் கால்ஸ் ஒரே தொல்லை. எனக்கு என்ன சொல்ல சிஸ்டர், நீங்க கொஞ்சம் இந்த போனை ஆன்சர் பண்ணுங்களேன், யாரா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. நான் இங்க இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஹலோ ஹலோ, என் குரல கேட்டு வச்சுட்டாங்க. எப்படி பேசுவ? என் குரல கேட்டாதான் பேசுவ. பயம் பயம். ஹலோ ஹலோ, யார் அது? வச்சலாவா? என்னம்மா அது, நான் எவ்வளவு தர சொல்றது, ஏன் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற நீ? அது பழசுனா பழசுதான், அதை மறந்துட்டு இனிமே ஒண்ணு செய்ய முடியாது. இந்த பாரு, முந்தி நான் ஏகப்பட்ட பத்தினி விருதேன், இப்ப நான் ஏகப்பத்தினி விருதேன், கல்யாணம் பிடிச்சி செட்டில் ஆயிட்டு நான். இம்பாசிபிள். நீ என்ன நம்பல? நான் வேணா என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிட்ட பேசிப்பாரு. ஆமா, நான் ரொம்ப மாறிட்டேப்பா. ராஜேஷ் ராஜேஷ் வா. வச்சல ரொம்ப டிஸ்டர்ப். டேய் கண்ணா, அந்த பக்கம் போன்ல யாருமே இல்லடா. நான் பாட்டு பொம்பளை கும்பலன் ரீல் விட்டேன், என் மானத்தை காப்பாத்தி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றா. நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற வச்சல கிட்ட. வச்சு. ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் தான். ஐ அம் அலோன், ஐ நீட் யூ. எனக்கு நீங்க இப்பவே வேணும் ராஜேஷ். ப்ளீஸ் கம். நோ நோ, என் ஃப்ரெண்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஹீஸ் எ குட் ஃபெலோ. நீங்க அவனை மறந்துடுங்க ராஜேஷ். ராஜேஷ் பண்றது எல்லாம் பிஃபோர் மேரேஜ். இது என்னடா, உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிட்டான் வெச்சல. அது மச்சான், பின்னிட்டு மணி ஆக்டிங், மானத்தை காப்பாத்திட்ட நீ. அதே வெச்சல, சாதாரணமா போனை வைக்கிறது முன்னாடி முத்தம் கொடுத்துட்டா வைப்பா, உடன் கொடுத்தால முத்தம். நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, ஒரே டிமாண்ட்மா நமக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்காக உள்ள 8 மணில இருந்து ஒரு கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ போனியே கட் பண்ணீங்க. ஏ போனியே கட் பண்ணீங்க. டெலிபோன் மணியை நிறுத்தி இல்ல, மனசுக்குள்ள அடிச்சிட்டு இருக்கிற மணியை எப்படி நிறுத்துவீங்க? கேப்ரி சொன்ன கேளு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பமா? இப்போ அடுத்த நாளா, அடுத்த மாசமா, அடுத்த வருஷமா, இல்ல அடுத்த ஜென்மமா? நோ, நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு நீங்க இன்னைக்கு வேணும். கேப்ரி டோன்ட் கில் மீ. எந்த சூழ்நிலையில எதை பேசுறதுன்னு உனக்கு தெரியல, நீ போ, உன்னை வந்து நானே சந்திக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஹோட்டல்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு நீங்க வரீங்க, அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் வெளியில போறோம். Okay, I'll try. No, நீங்க நிச்சயமா வரீங்க, இல்லைன்னா நான் என்ன ஆவேன் எனக்கே தெரியாது. சரி, நான் வரேன்.
மனசே சரியில்லை பிரீத்தி. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு எப்பாவது சில ஆசைகள் மனசில் தோணும் தெரியுமா? மெழுகுவத்து வெளிச்சத்துல பாத்ரூம்ல குளிக்கணும், நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டே தூங்கி போயிடணும், வெறும் காலோட புல் தரையில நடக்கணும். இந்த மாதிரி இன்னொரு ஆசை இப்ப புதுசா வந்திருக்கு. என்ன ஆசை அது? ஓ, மடியில படுத்துக்கிட்டேன் நான் குழந்தை ஆயிடணும். நீங்க எப்பவுமே எனக்கு குழந்தைதான், குழந்தை கொடுத்த குழந்தை. Thank you.
ஹலோ ராஜேஷ், ராஜேஷ் என் பேர் மட்டும் உங்களுக்கு கேட்கலையா? என் குரல் உங்களை சுடலையா? என் தவிப்பு உங்களுக்கு விளங்கலையா? நான் உங்களை எதிர்பார்த்தேன், நீங்க வரல. ராஜேஷ், நான் உங்களை சந்திக்கணும். நாளைக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னால நீங்க இங்க வந்தாகணும். லேடி போன்ல இருக்காங்க, உங்களோட பர்சனலா தான் பேசணுமா? நோ, இந்த கால் மட்டும் இல்ல, இனிமே எந்த கால் வந்தாலும் எனக்கு கொடுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். லிசன் மேடம், நீங்க அவரோட பேச முடியாது, ஹி இஸ் வெரி பிஸி. நான் வெளியில வர வேண்டியிருக்கோம். என்ன ஏன் வெறுக்கிறீங்க? வெறுக்கல. அப்படி ஏன் மறுக்கிறீங்க? நான் மறுக்கவும் நினைக்கல, மறக்க நினைக்கிறேன். ஏன் மறக்கணும்? நான் உங்க வாழ்க்கையை கெடுத்துடுவேனா, இல்ல உங்க வைஃபோட உரிமையை பறிச்சிருவேனா? லுக் கேப்ரி, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். என்ன மறந்துடு. உன் உறவு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இதுல கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் என்ன இருக்கு? நானும் உங்க படுக்கையில பங்கு கேட்கல, என் படுக்கையில உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்றேன். கேப்ரி, இதெல்லாம் வாதத்துக்கு சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு சரியா இருக்காது. எது வாழ்க்கைங்கிறத பத்தி இந்த உலகத்துல இன்னும் சர்ச்சை இருக்கு. யாரும் எந்த முடிவுக்கும் வந்து இல்ல. சோ இதுவும் ஒரு வாழ்க்கை முறைன்னு நினைச்சு என்னோட வாழ்ந்துருங்களே. You are talking too much. ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு ரெண்டு பேருமே பொறுப்பு. Leave me. காலைல முள்ளு தச்சு அது கடைசி வரைக்கும் வரணுங்கிற கட்டாயம் இல்ல. ஓ, நான் முள்ளா? இந்த முள்ளுக்கு தான் நீங்க முத்தம் கொடுத்தீங்களா? என்ன மன்னிச்சிட்டீங்க ராஜேஷ்,
உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால நான் நானா தான் இருந்தேன். உங்களை சந்திச்ச பிறகு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. உன் மனசு உடம்பு ரெண்டுக்குமே ரெஸ்ட் தேவைப்படுது. பேசாம தூங்க. தேங்க்யூ. உங்களை வீட்டுக்குள்ள வர சொல்லி நான் வற்புறுத்த மாட்டேன். நீங்க வராம போயிட்டா என்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. இப்ப இல்ல, இன்னொரு தடவை வரேன். இது எனக்கு தேர்ட் பெக், இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் பெக். டே மடையா, நீ தேர்ட் பெக் மேல போகாத, உளருவேன். ஆ பார்த்தா வானிங்களை இட்டு வானா, மேல போகாது. ஆமாம், ஆ பார்த்து மாற்றி கொடுத்துட போகிறேன். ம், இந்த வா. ஆ ஆ குடி குடி குடி. ஆ ஆமாம், ஏன் இந்த விஷயத்தை என்கிட்டன்னு மறைச்சேன்? ஆ ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஆ இந்த விஷயத்தில் உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு ஒன்று தெரியும் இல்லை? ம், சொல்லு. ம், பரவாயில்ல, பிரச்சனைக்காத. இத உடனே சாலரி என்னப்பா? இது என்ன பாரு, இது என்ன? இது ஸ்காட்ச் விஸ்கி. இதை நம்ம குடிக்கிறோம், நல்லா ரசிக்கிறோம், நல்லா ருசிக்கிறோம். அத்தோட பந்த விட்டு போகுது. அதுக்காக அந்த கிளாஸ் எடுத்து வீட்டு வரைக்கும் போய் பர்மனண்டா வச்சுக்க முடியுமா? இல்லை நம்ம போராடலாம், கிளாஸ் வந்து நம்மளை துரத்துதா? விட்டுறே லீவரைஸ். நீ சொல்லி பாரு, கேட்டா ஓகே, இல்லாட்டி இருக்கவே இருக்கு. இந்தியன் கரன்சி மூஞ்சில விட்டேறிய. அவ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. ஏன், யூஎஸ் டாலரா கேக்குறாளா? போட. சரி, அவளுக்கு என் பர்சன் தேவையில்லை, என் பதவியும் தேவையில்லை. அவளுக்கு தேவை நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லடா, அவ என்ன காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். காதலா? போடலங்க. எதுரா காதல? கசாப்பு கடைக்காரன் ஆடு வளர்க்கறான், அதுக்கு பேர் காதலா? என்னடா பைத்தியக்காரனா இருக்கிறான். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்க. கொஞ்ச நாளைக்கு அவளை டோட்டலா அவாய்ட் பண்ணிடு. கொஞ்ச நாளைக்கு அவளை பார்க்காத, பேசாத, டெலிபோன் கான்டாக்ட் கூட வச்சுக்காத. டெம்பரேச்சர் தானா இறங்கிடும். அவதான் ஒரு வாரம் மூஞ்சிய பாக்கலன்னா பொண்டாட்டியா மறந்துடுறான். இப்ப என்னடா நடுவில் வந்தவ விடுறாவில்ல? இது வரைக்கும் நான் சொன்னது நியாயமான அட்வைஸ். இதுக்கு மேல நான் எது சொன்னாலும் எடுத்துக்காத. ஏன்னா தேர்ட் பேக்க ஒரே கல்ப்ல முடிக்க போறேன். படத்துல வர்ற கணவன் மாதிரி களைப்பா இருக்கீங்க. இப்பெல்லாம் ரொம்ப வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரீத்தி, மனசுல உற்சாகம் குறைஞ்சதுன்னா அது முகத்துல தெரியுது. என்னது, சமீப காலமா இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் ரெண்டு விதமான வைத்தியம் வச்சிருக்கேன். ஒரு வைத்தியம் இப்ப உங்களுக்கு தேவை, இடமாற்றம். இடமாறினா மனசு மாறிடும். இன்னொரு வைத்தியம். இன்னொரு வைத்தியம் உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் தான். என்னது? மல்லிகைப்பூ வைத்தியம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு நாம வெளியூர் போலாம். பிரீதி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டேப்லெட்ஸ், குழந்தைக்கு வேண்டிய ட்ரிப்டின் பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்க அபிநவ மட்டும் கூட்டிக்கோங்க. இந்த வீட் சாரி. கம் ஆன் மை ஸ்வீட்ஹார்ட். ஆ, நீ அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா? டேல அப்பா பொண்ணு, நைட்ல அம்மா பொண்ணு.
நீ எங்க அரசியல்வாதி ஆடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. கம் 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 கெட் இட். கீப் இட். Could I speak to Mr. Rajesh, please? No, அவர் இனிக்கு வரலே. எப்போ அவர் வரு? தெரியாது, அவர் லாங் லீவ்ல போயிருக்கார். Thank you.
குக்கு குக்கு குயிலின் குக்கு குக்கு இந்த சோலையே இசையானது இளந்தென்றலே சுதியானது இதயம் இதயம் பாடாதோ தக்க திமித்தம் குக்கு குக்கு குயிலின் குக்கு 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 குயிலின் குக்கு குக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா சார் ஒரு லேடி டெய்லி டெலிஃபோன் பண்றாங்க அடிக்கடி பேசுறாங்க அடிக்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க தான் வேணுமா உங்ககிட்ட தான் பேசணுமா ஹலோ I know him. நான் இவரை எங்க பார்த்திருக்கேன் ஆனா எங்க எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல அப்படியா நீங்க இவங்களை பார்த்திருக்கீங்களா பார்த்ததில்ல பார்த்ததா ஞாபகம் இல்ல உங்க ஞாபக சக்தி பத்தி எனக்கு தெரியாதா டூத் பிரஷ்ல ஷேவிங் கிரீமியோ ஷேவிங் பிரஷ்ல டூத் பேஸ்டையும் வச்சு யூஸ் பண்ற ஆளாச்சு நீங்க இனிமே மார்க்ரெட் கொண்டு வர டாய்லெட் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்க போறேன் ஏன்னா அவங்க ஆர்டிகல்ஸ் விட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு I like her. Thank you. நான் வரேன். இனிமே எப்போ வருவீங்க? அடிக்கடி நீ ஏன் துரத்துற? Come on, tell me. நான் துரத்தல. நீங்க ஓடுறதுனால நான் துரத்துற மாதிரி தெரியுது. Look, Capri. நான் உன்னை தொட்டது வாஸ்தவம்தான். உனக்குள்ள நான் ஒரு ஐஸ்கிரீமா கரைஞ்சு போனது வாஸ்தவம்தான். ஆனா இது ஒப்பந்த உறவும் இல்ல, நிர்பந்த உறவும் இல்ல. ரெண்டு பேரும் உடன்பட்டு செஞ்ச காரியம். That's all. நீ என்ன மறந்துரு? முடியாது. முயற்சி பண்ணா முடியும். நேத்து காலையில 10 மணி வரைக்கும் கூட முயற்சி பண்ண அதுக்கு பிறகுதான் முடியாதுன்னு முடிவு பண்ண இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்ச ஒரே அம்பளை நான் தானா உன்னால என்ன மறக்க முடியாதா உங்களை நான் மறந்தாலும் மறந்துடலாம் ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை தன் தகப்பனை மறக்க முடியாது இல்லையா நீ என்ன சொல்ற ஆமா ராஜேஷ் நான் முதல் முறையா தாயாக போறேன் நீங்க ரெண்டாவது முறையா தகப்பனாக போறீங்க நோ என்ன நீ பிளாக்மெயில் பண்ற அதுக்கு அவசியம் இல்ல உங்க சந்தேகத்துக்கு சாட்சி வேணும்னா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என் வீட்ல இருக்கு அப்போ கலச்சிடு என்னால முடியாது எனக்கு வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு நான் தாயாகிற கடைசி சந்தர்ப்பம் இதுவா கூட இருக்கலாம் இனிமே கழுவ கலைச்சா நானே கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்ன விட்டுட்டு போய் ராஜேஷ் ஐ அம் நாட் ஃபார் மணி பணம் என்கிட்ட இருக்கு வீடு இருக்கு வசதி இருக்கு எனக்கு தேவையானதெல்லாம்
அங்க அன்பு அரவணைப்பு ஆறுதல் தான். என்ன கட்டிக்கிறதுக்கு ஒரு கடவுளை கேட்கல, குழந்தை கூப்பிடுறதுக்கு ஒரு அப்பா வேணும். முடியாது முடியாது முடியாது. உன் வயித்துல வளர்றது என் குழந்தையும் இல்ல, அதுக்கு நான் அப்பனும் இல்ல. ரஜேஷ், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு உங்க வாயாலே எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டா? பாவம் செஞ்சவங்களே அத பாவம்னு உணர்ந்தப்புறம் தேவனோட சபையில மன்னிக்கப்படாது எதுவுமே இல்லை. உணர்ச்சி வேகம், எளிமை, தனிமை, ஒருத்தர்கிட்ட என்ன நான் முழுசா இழந்துட்டேன். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு பைபிள் சொல்லுது. ஆனா என் பாவத்தோட சம்பளத்தை மடியில சுமந்துட்டு இருக்கேன் ஃபாதர். மனிதர்கள் தாங்கள் செய்யற பாவத்துக்கு தாங்களே கொடுத்துக்கிற தண்டனை தான் கண்ணீர். இந்த செயலுக்கு நீ மட்டுமா பொறுப்பு நினைக்கிற? இல்ல ஃபாதர், இந்த பாவத்துக்கு கடந்த கால துன்பங்களும் காரணம். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். நான் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருந்தப்போ ஒரு விபத்துல என் கணவர் இறந்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில என் கருவும் கலைஞ்சு போச்சு. ஒரே நேரத்துல என் கணவருக்கும் மரணம், எனக்குள்ளேயும் ஒரு மரணம். அன்னைக்கு செதஞ்சு போன கரு இன்னைக்கு வேறொரு வகையில என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இது பாவமா இல்ல என் பழைய வாழ்க்கைக்கு பரிகாரமா? இதுல குழந்தை மட்டும் சம்பந்தப்படல. உன்னுடைய சந்தோஷத்துக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக இன்னொரு குடும்பத்துல நுழைஞ்சி
குழப்பம் விளைவிக்கிறது. பாவம்னு உனக்கு தோணலையா? குழந்தைய சுமக்கிறது பாவமா ஃபாதர்? என் கணவர் இறந்ததுனால, என் கருவு கலைஞ்சதுனால நான் ஒரு மனநோயாளியா மாறிட்டேன். பல நேரங்கள்ல என் உடம்பும் மனசும் என் வசத்துல இருக்கிறது இல்ல. இந்த குழந்தையாலதான் என் மனசும் வாழ்க்கையும் சரியாகும் நான் நினைக்கிறேன். என் மனைவி அதுக்கு மறந்து என் தனிமைக்கு அர்த்தம் என் வயிற்றுல வளர இந்த குழந்தைதான். நான் குழந்தைய அடைஞ்ச முறை தப்பானதா இருக்கல, ஆனா என்னோட தாய்மை தப்பானது இல்ல ஃபாதர். ஹலோ ராஜேஷ், நான் தான் வினோத் பேசுறேன். எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? Thank you very much. Ba 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 ba.
Hi, my sweetheart. Papa, see Kittu. Hey, oh, you. ராஜேஷ், நேத்தி மேகசின்ல ஒரு நல்ல ஜோக் ஒன்னு படிச்ச கேக்குறியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்ஸ் ஜோக் பாது. எத்தனை ரவுண்ட் இது உனக்கு? க்ரூஷியல் மூணாவது ரவுண்ட். டேய், லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. செக்ஸ் ஜோக். அவங்களுக்கு தெரியாதா? நீ கேளுப்பா, நல்ல ஜோக் பாது. கிராமத்துல ஒரு ஆளு துணியே போடாம திண்ணையில உட்கார்ந்தானோ. அங்க போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கிரமா இருந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போட்டாங்களாம். கோர்ட்ல ஜட்ஜி கேட்டிருக்காரு, ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்தியான்? ஆமான்னு ஒத்துக்கணும். உன கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். ஆச்சுங்க, பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகணும். எத்தனை பசங்கன்னு கேட்டுக்கிறாரு. வெட்ட குழந்தைங்களாம் சேர்ந்து 13 பசங்க சொல்லிடுறான். உடனே ஜட்ஜு, இவனை விடுதலை பண்ணுங்க, இந்த ஆளுக்கு துணி போடவே நேரம் கிடைக்கலன்ட்டாரான். இந்த மாதிரி திணையில உட்காரணும்னு ஆச்சு, விட மாட்டேன்றாளே. எப்பவும் செக்ஸ பத்தியே பேச்சா? நானாவது செக்ஸ பத்தி பேசுறத விட சரி, நம்ம கைவசம் ஒரு செக்ஸ் கிங்கே இருக்கிறான். போட்டு குட்டுறாரு. அதோட விட்டேனே, மூணாவது ரவுண்ட் முடியறதுக்குள்ள காட்டு கொடுத்து மாறினதும் மனசு மாறிச்சா? மறுநாள என்னவோ, கொஞ்ச நாளா நான் அவளை பார்க்கவே இல்லை. கரெக்ட், நீ என்னன்ற இந்த விஷயத்தை அப்படியே கம்ப்ளீட்டா ஆற போட்டேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா அந்த கேப்ரி இருக்கிறாள், என்ன கேப்ரி? கேப்ரி காபி குட்டையில இந்த காபி குட்டை ஆற போட்டு கொஞ்சம் டீய கலந்து லேசா ரசனா ஊத்தி அதுல டபுள் கோலா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லது வருது. கேப்ரி தெரியாதுப்பா, இந்த பீட்டில் சாங்ல வருமே, கேப்ரி 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 கேப்ரி. ஏன்டா கில்ற கேப்ரே ஒண்ணு போயிருந்தோம் நாங்க, அது பத்தி எங்களுக்கு தெரியாம உங்க ரெண்டு பேருக்கும் கேப்ரேவா? உங்களு போங்க, போய் எல்லாரும் உட்காருங்க. விடிய வேணா, ஆம்பளைங்க ஏதாவது தனியா பேச ஆசைப்படுவாங்க. தனியா பேசுறதுக்கா இந்த பாட்டி? என்ன பேசுவாங்க? செக்ஸ் ஜோக். நான் ஒண்ணு சொல்றேன். வேண்டாமா, நானாவது இன்டைரக்டா சொன்னேன், நீ நெத்தியடி ஜோக்க டைரக்டாவே சொல்லுவேன். இதுல வேற இவங்க அப்பா வீடியோ லைப்ரரி வச்சிருக்கான், என்னென்ன பாத்துருக்கிறாளோ. அது ஒண்ணு இல்ல, நெத்தி லைப்ரரியில ஒரு நாவல் ஒன்று படித்தோம், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பாவம், ஒரு நல்லவன் ஒத்த மேரிட் ஃபெலோ, நல்லவன். ஒரு நிமிஷம் சபலப்பட்டு ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிறான், அதுவே கிள்றான். அவன் அந்த பொண்ணை கிள்றான், அது ஒரு மாதிரி உடம்பு பூடியாகி அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்புறம் வாந்திக்கு அப்புறம் என்ன, ஒன்று வாயை கழுவணும் இல்லாட்டி வயிற்ற கழுவணும், அதான் என்ன முடிவுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அதையும் கதையிலேயே படிக்க வேண்டியதானே? முடியலையே. அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்துல பேஜ யாரோ கீழ்த்தாங்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன முடியுதுன்னு. வீணா, நீ அவன் ஒய்ஃபா இருந்தா என்ன பண்ணிருப்ப? நானா இருந்தா
அப்படிப்பட்ட கணவனை நடு ரோட்ல வச்சு நாலு ரவுண்ட் சுடுவேன். கதைய ஒரே பேஜ்ல முடிக்கிறேன். இவளுக்கு எல்லாத்துலயுமே வயலன்ஸ் தான். என்ன சூழ்நிலைன்னு தெரியாம எப்படி முடிவெடுக்கிறது? போடி, நீ அந்த ஒய்ஃபா இருந்தா சும்மா இருப்பியா? ஹே, டோன் பி சில்லி. எங்க வீட்ல அப்படி நடக்கவே நடக்காது. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்ப கர்ப்பமாவும் இருக்கா?